ஹாய் கைஸ் திஸ் இஸ் மீ. இனி இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாத்துக்குமே வந்து அதிகமா தெரியாத நாலு வாட்ஸ்அப் ஃபீச்சர்ஸ் வந்து பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது நம்ம பார்க்க போற ஃபர்ஸ்ட் ஃபீச்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து போன்ல கால் பண்றதுக்கு பதிலா, அதாவது வந்து ஒரு சிம்முக்கு வந்து டாப் அப் பண்ணி கால் பண்றதுக்கு பதிலா வாட்ஸ்அப்ல வந்து கால் பண்ணிப்பாங்க, வீடியோ காலும் பண்ணிப்பாங்க. பட் ஆனா அவங்க எல்லாருமே வந்து காமனா யோசிக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, என்னடா வாட்ஸ்அப் இன்னைக்குமே டேட்டா கன்சியூம் பண்ணாது, இன்னைக்கு மட்டும் ஏன் இவ்வளவு டேட்டா கன்சியூம் பண்ணுது அப்படின்னு தோணும். பட் ஆனா நம்ம யாருக்குமே தெரியறது இல்ல, நம்ம டேட்டா அண்ட் ஸ்டோரேஜ்ல போயிட்டு வாட்ஸ்அப் கால்ஸ்க்கு வந்து கன்சியூம் பண்ற டேட்டா வந்து லோ டேட்டாவா மாத்த முடியும். இங்க நான் அது எப்படி மாத்துறது அப்படிங்கிறதுக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போட்டிருப்பேன், நீங்க பாருங்க. நீங்க இந்த ஆப்ஷன் கிளிக் பண்றது மூலமா நார்மலா ஆகிறதோட இப்ப உங்களோட டேட்டா கன்சம்ஷன் வந்து கம்மியா தான் இருக்கும். நம்ம பார்க்க போற செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாத்துக்குமே வந்து சும்மா மென்டலா தோணும், அதாவது நம்ம வந்து வாட்ஸ்அப் ஸ்டார்டிங்ல டவுன்லோட் பண்ணதுல இருந்து இப்ப வரைக்கும் எவ்வளவு எம்பி வந்து ரிசீவ் பண்றதுக்காகவே வந்து செலவு பண்ணிருப்போம், எவ்வளவு எம்பி வந்து மெசேஜ் சென்ட் பண்ணதுக்காக செலவு பண்ணிருப்போம், எவ்வளவு கால்ஸுக்காக செலவு பண்ணிருப்போம், எவ்வளவு வீடியோ கால்ஸுக்காக செலவு பண்ணிருப்போம் யோசிச்சிருப்போம். பட் இதெல்லாம் எப்படி பாக்குறது அப்படின்னு நமக்கு தெரியாது. பட் ஆனா டேட்டா யூசேஜ்ல போனா நம்ம வந்து எவ்வளவு சென்ட் பண்ணி செலவு பண்ணிருக்கோம், அதே மாதிரி நம்ம எவ்வளவு ரிசீவ் பண்ணி செலவு பண்ணிருக்கோம் அப்படிங்கிற எல்லா டீடைல்ஸுமே இருக்கும், உங்களால போய் பார்க்கலாம். அதே மாதிரி ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி ஒரு கான்டாக்ட்க்கு நம்ம எவ்வளவு செலவு பண்ணிருக்கோம், இன்னொரு கான்டாக்ட் எவ்வளவு செலவு பண்ணிருக்கோம் அப்படிங்கிறது கூட நமக்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள், எக்ஸ் அப்படிங்கிற ஒரு பர்சன் கூட நீங்க சாட் பண்ணிருக்கீங்கன்னா, நீங்க எக்ஸ் கிட்ட மட்டும் எவ்வளவு எம்பியை வந்து செலவு பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். நம்ம பார்க்க போற மூணாவது ஃபேக்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஃபேக்ட் ரொம்ப முக்கியமான ஃபேக்ட். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, ஏன் நானே கூட இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்பேன், ஃபேஸ்புக் லிங்க், இன்ஸ்டாகிராம் லிங்க்லாம் கொடுத்துருப்பேன். அந்த மாதிரி இதுமே நம்மளால வாட்ஸ்அப் லிங்கையும் வந்து ஷேர் பண்ண முடியும். நம்பரே இல்லாம உங்க லிங்க் மட்டும் கிடைச்சா போதும், உங்களோட வாட்ஸ்அப் கான்டாக்ட் வந்து அவங்க போன்ல சிங்க் ஆயிடும். ஸோ இது வந்து புதுசாக வந்து விட்டுருக்க ஃபீச்சர். ஸோ இதையும் வந்து நீங்க எனேபிள் பண்ணிக்கோங்க. இப்படி பண்றது மூலமா வந்து நம்பர் கொடுக்கணும் அப்படிங்கிற கஷ்டமே இருக்காது. பார்க்க போற ஃபோர்த் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து நெருக்கமானவங்க வந்து வாட்ஸ்அப்ல நிறைய பேர் இருப்பாங்க, அதாவது நம்ம இவங்க கூட வந்து ஃப்ரீக்வெண்டா சாட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஒரு ஒரு டைமும் வாட்ஸ்அப்ல போகி அவங்களோட சாட்டை கிளிக் பண்ணி அவங்க கிட்ட பேசுறதுக்கு பதிலா அவங்களோட சாட்டை மட்டும் வாட்ஸ்அப்ல இருந்து தனியா ஒரு ஆப் மாதிரியே வெளியில வச்சுக்கிறது முடியும். அதாவது நீங்க போன் ஆன் பண்ணதுக்கு அப்புறம் வந்து அதை கிளிக் பண்ணாலே போதும், அவங்களுக்கு நீங்க டெக்ஸ்ட் பண்ற ஆப்ஷன் வந்துடும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு யாராவது ரொம்ப சீக்கிரமே நான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணும் அப்படிங்கிற ஒரு திங்கிங் இருந்துச்சுன்னா, நீங்க இந்த மாதிரி ஷார்ட் கட் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இப்படி பண்றது மூலமா நிறைய டைமும் கன்சியூம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து நான் வாட்ஸ்அப் பத்தி சொல்ற வந்து நாலு விஷயம். இந்த விஷயம் வந்து ஒரு 50% பீப்புள்ஸ்க்கு வந்து தெரிஞ்சிருக்கும், பட் ஆனா இன்னும் இருக்கிற 50% பீப்புளுக்கு வந்து தெரியறது இல்லை. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ நான் போட்டேன். அதே மாதிரி நான் என்ன வீடியோ பேசணும்னு நினைச்சாலும் மறக்காம கமெண்ட் லீவ் பண்ணுங்க. திஸ் சைனிங் ஆஃப் அரவிந்தன் ஃப்ரம் சைஃபிக் சைனோரா.